வணக்கம். பல்லுயிருக்கும் படியளக்கும் பரமனின் தேவியம்மா, நல்லோர்களுக்கு துணை நிற்கும் நவசக்தி நாயகியம்மா, கல்வாகை வடிவில் வந்த கற்பக தருவம்மா, சொல்வாய் மொழி மலர்ந்து வாக்கு தேவியம்மா, என் அன்னை ஆதிபராசக்தி புவனகாளீஸ்வரி திருத்தால் பணிந்து ஆதன் ஆன்மீகம் சேனல் நேயர்களை வணங்கி வரவேற்கிறேன். வடக்கு கிழக்கு வாசல் அமையக்கூடிய மனைகள்லாம் வந்து ரொம்ப சுபம்னு சொல்லக்கூடியது. அந்த வடக்கு கிழக்கு மனைகள் அமையாதவங்க தெற்கு மேற்கும் எடுத்துக்கொள்ளலாம், தப்பு இல்லை, சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் அந்த மனையை வந்து நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பிளாட்டு கார்னர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதில் வந்து நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். கார்னர் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டக்கூடாது. அதே மாதிரி சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிளாட்டை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மண்ணை வந்து நீ சரியான ஒரு அளவுகள், அப்போ மெஷர்மெண்ட்டுல ஒன்று இருக்குது பார்த்துங்க, அளவுகள் நீள அகலம். இந்த நீள அகலத்தை சரியாக சில பேர் கிராஸ் மனை கோண மனைலாம் வந்து நிற்கும், அப்படி கோண மனையாக தான் வரும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வாங்கினீங்கன்னா நீங்கள் வீடு கட்டும் பொழுது அளவுகளை சரியாக போட்டுக்கோங்க. சரியாக எப்படி அளவுகள் போடுறதுன்னா, இங்கே பண்ண ஆகம கணக்குன்னு ஒன்று இருக்குது, இந்த ஆகம கணக்கை சரியாக போட்டு அதில் வீடு கட்டுங்க, உங்கள் இல்லம் நல்ல மகிழ்ச்சியும் மங்களமும் உண்டாகும். சரி, அந்த மண்ணில் வந்து நம்ம எப்படி போனால், அந்த மண்ணில் வந்து நண்டு குடியிருந்ததா, எலி இருந்ததா, பாம்பு இருந்ததா, பூரா இருந்ததா, தேள் இருந்ததா, மண்ணுக்கு கீழே யார் யார் வசித்தான்றதை முதல்ல எடுக்கணும். இப்படிலாம் பார்த்தா வீடு கட்ட முடியாது. ஏன்னா நம்ம மனுஷன் குடியிருக்க போகிறோம், அந்த மனுஷன் நம்ம குடியிருக்க போகும்பொழுது அதில் ஒரு எலி குடும்பம் நடத்திருக்கோம், ஒரு நண்டு குடும்பம் நடத்திருக்கோம், ஒரு பாம்பு குடும்பம் நடத்திருக்கோம், ஒரு தேள் குடும்பம் நடத்திருக்கு. அது சொல்லுமா, படுவாவி நம்ம குடும்பத்தை வீடை காலி பண்ண வந்துட்டான், எவனோ ஒருத்தன் வீடு கட்ட போகிறான்னு சொல்லி அந்த விஷ ஜந்துகளுடைய சாபங்கள்லாம் வர வந்துடும். அதனால் அந்த ஜந்துகளுடைய சாபத்தை எப்படி போக்குறது அப்படின்னா, இதுதான் வந்து கோயில் கட்டும்பொழுது இதெல்லாம் செய்வாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரப்போகிறோம், எனவே நீங்கள்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி முதல்ல அவங்க கிட்ட வேண்டுத ப்ரேயர், அந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து நமக்கு வந்து நல்லா இருப்பா அப்படின்னு அவங்க வாழ்த்திட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போவாங்க. அதாவது இந்த சர்ப்பமனை, தேரைமனை, தேள்மனை, இப்படிலாம் சில சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில இதெல்லாம் போகாது, பிடிச்சி உட்காந்து பேய் பிசாசு வசிக்கக்கூடிய மனையெல்லாம் இருக்குது. சில இதெல்லாம் மண்ணுக்கடியில் வந்து எலும்பு இருக்கும், நாய் எலும்பு இருக்கும், இந்த மாதிரி மண்ணில் ஏதாவது புதைச்சி வச்சுருப்பாங்க, அது கூட வந்து சில எதிர்மறையாக வேலை செஞ்சிடும். அதனால் அந்த மண்ணை நம்ம சுத்தமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க அதை நம்ம வீடு கட்டணுன்றது விஷயம். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மண்ணில் வந்து நம்ம வீடு கட்டக்கூடாது, தேர்ந்தெடுக்கக்கூடாது, எந்த மாதிரி மண்ணில் நம்ம வந்து வீடு கட்டலாம், தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் இருக்குது, அது என்னென்ற சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நண்டு மனை நல் மூஞ்சிறு மனை, நண்டு மனை நல் மூஞ்சிறு மனை, நளினமாய் பாதாளம்பாயும் கங்கை மனை, உண்டு உறைவிடமாயிருக்கும் கோமனை, களி நடனம் புரியும் மயூர மனை, கண்டு கிடைத்திட மண்ணில் மனை உள்ள மங்கள வாழ்வு உண்டாம். நண்டு மனை நல் மூஞ்சிறு மனை, நளினமாய் பாதாளம்பாயும் கங்கை மனை, உண்டு உறைவிடமாயிருக்கும் கோமனை, களிநடையும் புரியும் மயூர மனை, கண்டு கிடைத்திட்ட மண்ணில் மனை கொள்ள மங்கள வாழ்வு உண்டாம். அதாவது நண்டு வசிக்கக்கூடிய மனைங்க, ஒரு இடத்துல அதாவது கடற்கரை ஓரங்கள், ஆற்றுக்கரை ஓரங்கள், நண்டு ஒரு இடத்துல வந்து வலை போட்டிருக்கு. நண்டு வலைனா அந்த நண்டு இருக்கிற மனை, அதே மாதிரி நல் மூஞ்சிறு மனை. எலி இருக்குது பார்த்தீங்களா, எலி வசிக்கக்கூடிய நல் மூஞ்சிறு மனை, இந்த மனையும் நளினமாய் பாதாளம்பாயும் கங்கை மனை. உங்கள் மண்ணுக்கு கீழே வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கணும், மண்ணுக்கு கீழே அந்த மாதிரி நளினமாய் பாதாளம்பாயும் கங்கை மனை, உண்டு உறைவிடமாயிருக்கும் கோமனை, பசு கொட்டில், அதாவது பசுமாடெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, பசுமாடு பசு கொட்டில், இந்த பசு கொட்டில் கிடைச்சவனா ரொம்ப பாக்கியமாக. அந்த காலத்தில் வந்து அவுட்டில் வந்து பசுமாடு கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பசுமாடு எங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஐஸ்வர்யமான இடம். இந்த பசு கொட்டில் ஏன்னா இயேசுநாதரே பசு கொட்டில் தான் பிடிக்கும், பசு திருமூலர் பசு தான். மாடு இந்த மாடு மேய்க்க தான் லாய்க்குங்களா, மாடு மேய்ச்சம் பூரா மகான்கள் எழுதிக்கங்க. மாடு அந்த காலத்தில் சரியாக படிக்கலாம், மாடு மேய்க்க அனுப்பிடுவாங்க. ஏன்னா மாடு மேய்க்க அடித்தா எப்படின்னா, மாடு மேய்ச்சா அவனுக்கு ஞானம் உண்டாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமான் மாடு மேய்ச்சார், திருமூலர் மாடு மேய்ச்சார், இயேசுநாதர் மாடு மேய்ச்ச பிறகு மகான்கள். ஏன் அது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பசுவில் 33 கோடி தேவர்கள் வசிக்கிறார்கள், அவர்களோடு இவங்க பயணப்பட இவனுடைய பீடை விலகப்படும், இவனுடைய பிரச்சனை தீர்வுகளும், அஞ்ஞானம் மாதிரி மெஞ்ஞானம் உண்டாகும். மெஞ்ஞானம் வரும்பொழுது அவனுக்கு வந்து அறிவு மேலவங்க, அறிவு மேலவங்க பொழுது அவன் வந்து ஒரு ஞானியாக மகானாக வந்துடுவான். சண்டிகேஸ்வரர் பாருங்கள், மாடு மேய்ச்சவர் தான், 63 சண்டிகே நம்ம வரலாறு எடுத்து பாருங்கள், மாடு மேய்ச்சவன் பூரா மகான்கள். இவன் போய் மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னா அவன் மகானாக தாண்டா வருவான், ஒன்றும் வரப்படும். ஏன்னா மாடுங்கிறது வந்து கோ, அந்த மாடு வந்து அவ்வளோ ஒரு புனிதமான விஷயம். ஏன் கேட்டிங்கன்னா, இறைவன் ஏற்றுக்கொண்ட ஒரே இது வந்து பசுவினுடைய பஞ்ச கவியம் என்று செய்யக்கூடியது. பசுமாட்டினுடைய சாணத்தை விபூதியாக ஏற்றுக்கொண்டார்,
பசுமாட்டு கோமியத்தை அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார், பசுவுடைய பாலை அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார், பசுவுடைய தயிர் மோர் நெய் பசுவில் இருக்கக்கூடிய அனைத்துமே இறைவனுக்கு ஏற்றுக்கொண்டார். மற்ற எந்த ஜீவராசிக்கும் அது கிடையாது, பசுவுக்கு மாத்திரம்தான் விதி விளக்கு. சரி, அது காட்டிலும் பார்த்தீங்கன்னா இறந்த பின்பு பசுவுடைய தோலை வந்து மங்கள இசையாக மேளம் கொட்டக்கூடிய மங்கள இசை, அவன் இறந்தும் தோளில் இறைவனை மகிழ்விக்கக்கூடிய மங்கள இசைக்கு அதை பயன்படுத்து பார்த்தீங்களா. அப்போது அது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு பிறவி பசுவோடைய பிறவி. இந்த பசு வாழக்கூடிய இடம் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் தரக்கூடிய மங்கள மனை. அந்த இடத்தில் உங்களுக்கு வீடு கிடைத்தால், மனை கிடைத்தால் உடனடியாக அதை அந்த மாதிரி இடத்த உற்றே விட்டுறாதீங்க. பசு கொட்டில் உங்கள் பார்க்க சாணியும் அதுவும் இதுவும் கொசும் கொசுமாக இருக்கு, அந்த மண்ணில் வீடை கட்டி பாருங்கள் எப்படி ஐஸ்வர்யம் வருதுன்னு பாருங்கள். இது ஒன்றுங்களா. அடுத்த கட்ட களி நடனம் புரியும் மயூர மனை. களி நடனம்னா அந்த மயில் வந்து அந்த ஆனந்த கூத்தாடுவா சில இடங்கள்லேருந்து தாண்டவ முடியும். அப்போது அந்த மேகத்தில் அந்த மகிழ்ச்சிக்காக வந்து மயூர மனை மயில் நடனப்படும். சில இடம்ல மயில் வந்து நடனமாடும். அந்த மாதிரி மனை கண்டு கிடைத்திட்ட மண்ணில் மனை கொள்ள, இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு பார்த்து கிடைச்சிட்டு அதில் அவன் வந்து மனை கொண்டானா வீடு கட்டினானா மங்கள வாழ்வு என்றும் உண்டாம். அவனுக்கு வந்து மங்களமான வாழ்வு என்றைக்கும் கிடைக்குமா, இது சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள். அதே மாதிரி நமக்கு ஆகாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, எதெல்லாம் போகக்கூடாதுன்றது. ஏன்னா முதல்ல ப்ளஸ்ஸை சொல்லியாச்சு, இந்த மைனஸையும் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி மனையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுக்கக்கூடாது. கூடாத மனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெள்ளருக்கு பூக்குமே வேதாளம் குடிபுகுமே பாதாளம் மூலி படருமே அறவம் அறவம் இருக்குமே, அதாவது ஏதோ மன்னோரம் சொன்னார் மனைன்னு ஒரு மூதுரையில் ஒரு செயல் இருக்குங்க. இதெல்லாம் இதில் எங்கே இருக்கும், வெள்ளருக்கு எங்கே இருக்கும், பொய் சாட்சி சொன்ன இடத்துலையும் பொய் புள்ள இதெல்லாம் வந்து பூ தன்னை போல் வந்து அவனை அழிச்சிருமான், அது ஒரு செயல் அது வேறு. இப்போ அடுத்தக்குரிய சொல்லணும் கேட்டிங்கன்னா, தேரைமனை தேல்மனை அறவமனை, தேரைமனை தேல்மனை அறவமனை, துட்ட முனி பிசாசு பேய் வசிக்கும் இருட்டு மனை, தேரைமனை தேல்மனை அறவமனை, இதெல்லாம் விஷ ஜந்துகள். துட்ட முனி பிசாசு பேய் வசிக்கும் இருட்டு மனை, காரைமனை கரும் சுண்ணமனை, காரைமனை கடும் சுண்ணாம்பு பாறை சுண்ணாம்பு மனை, கருத்தறியா மலட்டு மனை கனபூசை மனை, சுடலை மனையில் உண்டு வசிப்போ சுடலை மனையில் கண்டு வசிப்போர் மரணமாம் பீடையாம் மதிகட்டு பிணியெறிந்து சாவாரே. தேரைமன தேல்மனை அறவமனை, துட்ட முனி பிசாசு பேய் வசிக்கும் இருட்டு மனை, காரமனை கடும் சுண்ணாம்பு. காரமனைனா வந்து அது வந்து அந்த மனையை வந்து நல்லா இருக்காது, பார்த்துக்க மண்ணே சரி இருக்காது, அது மாதிரி வந்து சுண்ணாம்பு பாறை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கருத்தறியா மலட்டு மனை, அந்த மலட்டு மனைன்னு கேட்டிங்கன்னா சில வயலில் வந்து என்ன தான் நீ விதை விதைச்சாலும் அது வந்து அந்த மண் வந்து விளையவே விளையாது. அப்படி மலையெல்லாம் அந்த விவசாயிகிட்ட கேட்டால் தான் தெரியும், இந்த பூமியை வந்து என்ன போடு பயிரே வரலப்பா அடிமாங்க. அப்போது அந்த மனையில் வந்து மலட்டு மனை, கருத்தறியா மலட்டு மனை, கனபூசை மனை. கனபூசை மனைனா மாந்திரிகம் பண்ணுற இடம், சில இடத்துல போய் மாந்திரிகம் பண்ணிட்டு போயிடுவோம், அதான் கனபூசை மனை, மாந்திரிகம் பண்ணக்கூடிய இடங்கள். அதே மாதிரி சுடலமனை சுடுகாடு, இந்த இடையில் வசிப்பவர்கள் மரணமாம், அங்கே இருக்கவனுக்கு மரணமாம் பீடையாம் மதிகட்டு பிணியணிந்து, மதிகட்டு போயிடும் ஆனால் பிணி உண்டாகி சாவாரே, மதிகட்டு பிணியேற்று சாவாரே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம தேர்ந்தெடுக்க கூடாத ஆகாத மனை. இந்த மாதிரி மனையில் நீங்கள் வந்து வீடு கட்டினீங்க அப்படின்னா இது தாங்க நடக்கும். அப்போது முதல்ல வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி வீடு வாசல் மண்மனையை வாங்கிறதுக்கு முன்னாடி இதை ரெண்டும் நீங்கள் டிசைட் பண்ணணும், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் போய் உட்காரணும். அதுக்கப்புறம் அப்போ இதை வந்து எப்படிலாம் வீடு பார்த்தனா வாழ முடியாதுன்னா அப்போ அதுக்குள்ள கஷ்ட நஷ்டங்களை தான் அனுபவிச்சு தான் ஆகணும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து வீடு வாசலை வந்து கட்டுறதுக்கு வந்து இவ்வளவு சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்த்து தாங்க வீடு கட்டியிருக்கான். சிறுக கட்டி பெருக வாழ்னு சொல்லியிருக்கிறான். அடுத்த ஊர் மச்ச வீடை கட்டிட்டு அஞ்சு கோடி 50 லட்சத்துக்கு வீடை கட்டிட்டு 5 கோடி கடனாளியாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பெருமைக்கு சொல்லிக்கிட வேண்டியதான் என் சொந்த வீடு இருக்கு அப்படின்னு ஊர் பூரா வட்டி கட்டிட்டு ஊரை விட்டு ஒளிஞ்சு திரிஞ்சு பேங்குக்கு லோன் கட்ட முடியாமல் மறைஞ்சு வாடுற வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கையா? அந்த மாதிரி வாழக்கூடாது. ஐஸ்வர்யமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மங்களமாக இருக்கணும், நிறைவாழ்வு நிம்மதி வாழ்க்கை கிடைக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மனைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த மாதிரி மனைகள் கிடைக்காத பட்சத்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நானும் நிறைய பேத்துக்கு, ஏன்னா சில பேத்துக்கு அது பார்க்க தெரியாது, என்கிட்ட பார்த்தீங்கன்னா மண் நிறைய இருக்குது டப்பாவில், பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண் போட்டு வச்சுருப்பேன், பார்த்தா மண்ணில் என்ன இருக்குது என்ன இருக்குது, மண் சுத்தின் பேர் மண்ணில் என்ன நான் சொல்லுங்கள், நீ மண்ணை நீ கொண்டா மண்ணில் என்ன இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு மண்ணை பார்த்து இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுப்பா இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிசாசு இருந்தது, ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மாதிரி தேர என் குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் தேரை இருந்துச்சுங்க, கல்லை உடைச்சி போய் உள்ளே ஒரு தவளை இருந்தது, அந்த வீடு கெட்டு குட்டிச்சவராக போச்சு.
அப்புறம் தான் வாஸ்து பார்த்து இப்படியெல்லாமா ஒரு இதெல்லாம் நடக்குது. அப்போ ஒரு அதாவது நம்ம மனித கூடு எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு வீடு இருக்குது. குருவிக்கும் ஒரு கூடு, சேவலுக்கும் ஒரு கூடு, எல்லாம் ஒரு கூடு. வீடு வாசனை எதுக்கு வச்சுருக்கிறாங்க? அதை அங்கங்கே அடையணும். அதை தான் சிங்கத்துக்கு ஒரு வலை, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குதுங்க. அப்போ அந்த வீடும் மண்ணும் மனையும் உங்களுக்கு நல்லபடியாக அமைந்து விட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும், மங்களம் உண்டாகும். எனவே அதற்கேற்ற மாதிரி நல்ல மனையை நீங்கள் மண்ணை பார்த்து வாங்குங்கள். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து இது எப்படி எப்படி விஷயத்தை நான் வந்து ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்கிறேங்க. முதல்ல இதை நீங்கள் மனையை தேர்ந்தெடுப்பது எப்படி, அந்த விஷயத்தை இப்போ நான் உங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் வந்து முதல்ல பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முதல்ல மண்ணை பார்த்து மனையை தேர்ந்தெடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க வளமுடன். நன்றி.